ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. உலகெங்கும் வாழும் தமிழ் கத்தோலிக்க உறவுகளுக்கு என் வணக்கம். நற்றுணை அன்னை அல்லது வழித்துணை அன்னை என்று அழைக்கப்படுகின்ற மாதாவை பற்றி தான் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எப்படி இந்த பக்தி முயற்சியானது மக்கள் மத்தியில் வந்தது, இந்த அன்னை எவ்வாறு பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்போடு சென்று மீண்டும் பாதுகாப்போடு திரும்ப வழித்துணையாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், உறுதுணையாக இருக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்து 1570 ஆண்டில் ஸ்பெயின் நாட்டு மாலுமி ஒருவர் கடல் வழியாக பயணம் செய்து லூசோன் என்கிற தீவிலே அவர் சென்று இறங்குகிறார். அது மிகுந்த அடர்ந்த காடு உள்ள பகுதியாக இருக்கிறது. அந்த காட்டு வழியாக அவர் நடந்து செல்லும் போது அங்குள்ள மக்கள் ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அதாவது அன்னை மரியாளுடைய சுரூபத்தை ஒரு பீடத்திலே வைத்து அவர்கள் எல்லோரும் வணக்கமும் மரியாதையும் செய்து கொண்டிருப்பதை இந்த மாலுமி பார்க்கிறார். இவருக்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி இந்த மக்களினுடைய கைகளில் அன்னை மரியாளுடைய திருச்சுரூபம் கிடைத்தது என்பதுதான் இவருக்கு வந்த ஆச்சரியம். எனவே அவர்களிடமிருந்து பாதுகாப்போடு இவர் மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டும், அதே நிலையில் அந்த மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதும் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்களுடன் எப்படி தன்னுடைய பழக்கத்தை வைத்துக் கொள்வது என்பதற்காக சற்று சிரமப்பட்டு எப்படியோ அவர்களுடைய கூட்டத்திலே அவர் சென்று சேர்ந்து கொள்கிறார். பிறகு எப்படி இந்த பக்தி முயற்சி அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கும்போது, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதோ ஒரு கப்பல் சிதைவில் மூழ்கி போயிருந்த கப்பலில் இருந்த சுரூபத்தை இங்கு வாழ்கின்ற பழங்குடி மக்கள் அடையாளம் கண்டு அதனை கொண்டு வந்து அவர்கள் வழிபட்டதாகவும் அதன் வழியாக ஏராளமான அற்புத அதிசயங்கள் நடந்ததாகவும் இந்த மாலுமி இடத்தில் அவர்கள் தெரிவிக்கிறார். கடவுளின் அன்னையாக போற்றப்பட்ட அன்னை மரியால் இந்த மாலுமியினுடைய தூண்டுதலினால் வழித்துணை அன்னை, அதாவது நற்றுணை அன்னை, அவர் லேடி ஆஃப் கைடன்ஸ் என்கிற பெயரினை முதல் முதலில் அவர் சூட்டுகிறார். இது அற்புதமான ஒரு பெயராக இருந்ததால் அங்கிருக்கிற யாவரும் ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாளை போற்றவும் துதிக்கவும் ஆரம்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வழக்கமானது அவ்வாறு நிலவிக் கொண்டிருந்த அந்த சூழலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பக்தி முயற்சியும் இந்த ஆலயமும் இந்த வழிபாடும் சிதைக்கப்படுகிறது. அதன் பிறகு பிலிப்பைன்ஸ் நாட்டு மணிலாவில் எமில்டா என்கிற இடத்தில் ஒரு அற்புதமான ஆலயமானது கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த ஆலயத்தினுடைய அந்த உயர்ந்த கோபுரத்தில் ஒரு மின்விளக்கு பொருத்தப்பட்டு கடலில் வருகின்ற எல்லா கப்பல்களுக்கும் கலங்கரை விளக்கமாக வழிகாட்டுகின்ற வழிகாட்டு தலமாக அமைந்திருப்பதாய் இது நினைவூட்டப்படுகிறது. இந்த சூழலில்தான் அன்னை மரியாளுடைய திருச்சுரூபம் அந்த ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. திருத்தந்தையினுடைய ஒப்புதலின் பேரில் 1955 இந்த அன்னைக்கு மணிமுடி சூட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் நிறுவி வைத்திருப்பதற்கான காரணம், ஏராளமான பக்தர்கள் பயணிகள் இந்த ஆலயத்திற்கு வருகை தருகிறார்கள். அன்னை இடத்தில் வழித்துணை மாதாவிடத்தில் சிறப்பாக வேண்டிவிட்டு செல்கிறார்கள். குறிப்பாக
வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அந்த இடத்திற்கு வந்து வேண்டி செபிக்கும் போது நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதாகவும் அவர்கள் நம்பி விசுவசிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிதான் அன்னை மரியாளுடைய, நற்றுணை தேவத்தாயினுடைய இந்த பக்தி முயற்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக பரவத் தொடங்குகிறது. தற்பொழுது அது மிகப்பெரும் ஆலயமாக உயர்ந்து நிற்பதால் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிறார். சரி, இந்த ஆலய பக்தி முயற்சியானது எப்படி இந்தியாவிற்குள் வந்தது, இன்னும் குறிப்பாக தமிழகத்திற்குள் வந்தது என்று பார்க்கும்போது, 1538 ஆண்டுகளில் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்தினுடைய வங்க கடலோர பகுதிகளில் அவர்கள் வாணிபம் செய்கிறார். அவர்களுடைய பக்தி முயற்சிக்காக, ஆன்மீக வளர்ச்சிக்காக ஆங்காங்கே அவர்கள் அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்தை நிறுவி தங்களுடைய ஆன்மீக தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ராஜா அண்ணாமலைபுரம் என்கிற பகுதியில் 1582 ஆண்டு புனித லாசரஸ் ஆலயம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஆலயமானது பின்னாட்களில் அன்னை மரியாளுடைய பெயரினால் அழைக்க தொடங்குகிறது. இதனை 1928 ஆண்டு திருத்தந்தையினுடைய ஆணைக்கு இணங்க இந்த ஆலயமானது அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்டு புதிதாய் கட்டி எழுப்பப்பட்டு அந்த ஆலயத்தில் நற்றுணை அன்னையினுடைய திருச்சுரூபமானது நிறுவப்பட்டது. அன்று முதல் இப்பகுதி வாழ்கிற மக்கள் எல்லோரும் நற்றுணை அன்னையை போற்றி புகழ்ந்து அந்த அன்னையின் மீது அதிகமான பக்தியை செலுத்தி இந்த அன்னையை நாடி வருகிறார்கள். ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களின் வழியாக விசுவாச முயற்சியும் பக்தி முயற்சியும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள் இன்றைக்கு எல்லாருடைய உள்ளங்களிலும் சென்று சேர்வதற்கு நற்றுணை அன்னையினுடைய இந்த ஆலயமானது மிகவும் குறிப்பிடத்தக்கதாய் அமைந்திருப்பது சிறப்புக்குரியது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, எப்படி அவர் லேடி ஆஃப் கைடன்ஸ் என்று சொல்லப்படுகிற நற்றுணை அன்னையினுடைய பக்தி முயற்சியானது பரவத் தொடங்கியது, அது எவ்வாறு பறந்து விரிந்து இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த அன்னையினுடைய புகழ் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பது இந்த வீடியோவின் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். நாளைய தினம் மற்றொரு புதிய பதிவின் வழியாக அன்னை மரியாளை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.